ஸ்வச்சாய ஆயாசித இந்தவா சிதோ அபாவவாதிக்கு அப்புறம் அது வந்து அபாவவாதிங்கிறது விபர்யாச மூல ஆஹ் விபிரதிபத்தி அதாவது தப்பா புரிஞ்சுக்கிறது கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒண்ணு பக்திங்கிறது என்னன்னா லக்ஷனா இது வந்து சந்தேக மூலான பேரு சந்தேகத்தோட அதாவது நான் சொல்ற லக்ஷனாலேயே உன்னோடதை இன்க்ளூட் பண்ணிடலாமோன்னு ஒரு சந்தேகத்தோட இருக்கக்கூடியவன் ஏன்னா அந்த பிரயோஜனம் இருக்கோ அந்த பார்ட் ஆஃப் தட் பிரயோஜனத்துல வந்துரும் உங்களுக்கு அதனால பிரயோஜனம் தானே எங்களுக்கு துவனி அப்படிங்கிற மாதிரி தே மைட் ஃபீல் சோ சந்தேகமூலான பேரு இந்த லக்ஷனால வந்து துவனி அந்தர்பாவம் பண்ற ஒரு இதுக்கு

அதை தேடுகிறது சப்தமானது, வேறு ஒரு அர்த்தம், ஒரு சம்பந்தம் மூலியமாக வேறு ஒரு அர்த்தத்துக்கு பஜ்யதே இட் இஸ் நாட் இண்டிகேட்டரி ஆஃப் த சேம் மீனிங் வெரஸ் அது போய் லட்சியார்த்தத்துல முடியறதுனால அதுக்கு பஜ்யதே இது பக்தி என்னும் சொல்றோம் சோ லான்னு அர்த்தம் லட்சணாக்கும் துவனிக்கும் ஸ்வரூபேதம் இருக்கு அதனால பக்தம் ஆஹுஸ்தம் சொல்லி பக்திஹி வந்து துவனியா இருக்க முடியாது அப்படின்னு அதை கண்டனம் பண்றதுக்கு இப்ப ஆரம்பிக்கிறார் எதபி உக்தம் பக்திஹி துவனிஹி இதி

பக்தியா பிபர்த்தி நைகத்துவம் ரூபபேதா தயம் துவனிஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த இந்தபர்த்தி துவனிஹி அர்த்தம் பக்தியா லக்ஷனையாசா லக்ஷணாவுடன் கூட ஏகத்துவம் ஒன்றாக இருக்கும் தன்மையை ந அஹ் மேற்கொள்வதில்லை தனிங்கிறது லக்ஷனாவோட இருக்க முடியாது ஒரே மாதிரி இருக்க முடியாது ஏன் அஹ் சோ இத வந்து அயம் துவனிகி அப்படிங்கறது நம்பர் ஒன்னுன்னு போட்டுக்கோங்க ஸோ அயம் துவனிகி இந்த துவனியானது பக்தி லக்ஷனாவோட ஏகத்துவம் அபிபர்த்தி ஒன்றாக இல்லை ஒரே ரெண்டுமே ஒன்று இல்ல ஏன் ரூப பேதாது அதனுடைய ஸ்வரூபத்துல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது ஸோ அயம் உக்த பிரகாரஹா துவனிஹி இது வரைக்கும் அந்த ரெண்டு இது இருக்கு சிகரிணிக்கு ஒண்ணு நாம அஸ்தி துவனிகின்னு சொல்லி அந்த துவனிங்கிறது எப்படின்னா ரெண்டு வகைப்படுறதுன்னு சொல்லி சொல்றச்சு அயம் உக்திரகாரா துவனிஹி இந்த மாதிரி நான் சொன்ன துவனியானது பக்தியா லக்ஷணாவுடன் ந ஏகத்துவம் பிபர்த்தி ஒன்றாக இல்லை ஏன் பின்ன ரூபத்வா வேறுபட்டதாக இருக்கிற காரணத்தினால அது என்ன ரூபம் வாச்சிய வதிரிக அர்த்தசிய வா தாற்பயண பிரகாசனம் எத்திரிய பிராதிஹி விற்பியில இருக்குது சரியா சோ என்ன போட்டிருக்கு வாச்சிய வதிரிக வாச்சியத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய அர்த்தம் ஒரு பின்னமான ஒரு அர்த்தம் தெரியறது அது எதுனால தெரியரு வாசகாபியாசனம் சப்தகா இதுல இருந்து அறியப்படுகின்றதா இருக்கலாம் அல்லது தாத்பரியன தாத்பரியம்னா இததான் சொல்லணும்னு விரும்புறா போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வக்திரு விவக்ஷா இருக்கோல்லையோ அந்த தாற்பயத்தினாலையோ தெரியக்கூடியது ஒரு அர்த்தம் இருக்கு பிரகாசனம் பவதி அப்படின்னா சதி எங்க வியங்கம் இருக்குயமா இருக்கோ அந்த இடத்துலதான் துவனின்னு சொல்றேன் உபச்சார மாத்திரம் து பக்தினா பக்திங்கிறது கௌனி விற்பி அங்க ஏன்னா உபசாரனா கவுனின்னு அர்த்தம் செகண்ட்ரினு அர்த்தம் என்ன பக்தியில லக்ஷணால என்ன ஆயிடுறதுன்னா நமக்கு வந்து லட்சியார்த்தம் முக்கியம் கிடையாது அந்த அந்த அதுல இருந்து வரக்கூடிய பிரயோஜனம் முக்கியமா போயிடுறது இந்த லக்ஷ்யார்த்தம் லட்சணாங்கிற ப்ராசஸ் வந்து இட் இஸ் ஒன்லி ஷோயிங்ரி ப்ராசஸ் அவ்வளோதான் வெங்கியம் பிராதானியமா இருக்கிற இடத்துல தான் எனக்கு துவனி அப்படின்னு சொல்றார் அதுக்கு வந்து இப்ப ஜஸ்டிபிகேஷன் ஸ்வரூப பேதம் எப்படின்னு அதிவியாப்தி அவ்வாப்தின்னு உன்னத்த சொல்லி சொல்ல போற மாச்ச ஏத்தியாத் இப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்டுக்கு நம்ம லட்சணம் ஒரு ஆப்ஜெக்டுக்கு நம்ம வந்து லட்சணம் சொல்றோம் வச்சுக்கோங்க ஒரு ஆப்ஜெக்ட் சொல்றோம் அதுக்கு வந்து ஒரு லட்சணம் சொல்றோம் சாஸ்னாதிமான் அப்படின்னு ஒரு யூஷுவலி சொல்லுவோம் சா இந்த டியூ லேப் அதாவது இந்த கழுத்து கிட்டக்க அது தொங்குற ஒரு இது இதுதான் அதனுடைய லட்சணம்னு சொன்னோம்னா அந்த அந்த கழுத்துல இருக்கக்கூடிய அந்த சத வந்து வேற அனிமல்ல இருக்க கூடாது ஆமா அப்பதானே அதுக்கு லட்சணம் பொருந்தும் ஆமா எல்லா மாடுகள்லயும் இருக்கணும் இருக்கணும் இதுதான் ரெண்டு கண்டிஷன் என்ன அதி ஆக்சுவலி மூணு உண்டு அசம்பவாங்கறதும் இருக்கப்படாது அதாவது மாட்டிலேயே இல்லைன்னா அதை எப்படி நம்ம லட்சணமா சொல்ல முடியும் சொல்ல முடியாது மயில் பீலி இருக்கிறது தான் மாடு அப்படின்னு சொன்னேன்னா அது லட்சணமா ஆகாது அது அசம்பவம் அதை ஒதுக்கிடுவோம் நம்ம இப்ப வந்து வேணுங்கிறது என்னன்னா அதிவியாப்தி அவ்வாப்தி இது ரெண்டுத்த முதல்ல தெரிஞ்சுப்போம் அதிவியாப்தினா என்ன அலட்சிய லட்சண கமனம் லட்சியமா இல்லாத சோ லட்சியம் என்னன்னா எதை நம்ம டிஃபைன் பண்றோமோ மாடு அதுதான் லட்சியம் எது வந்து லக்ஷணமா சொல்றோமோ அந்த லட்சணமானது மாட்ட தவிர வேற இடங்கள்ல இருக்க கூடாது சோ அதிவியாப்தினா மாட்ட தவிர வேற ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்குங்கறது அதிவியாப்தி அதிவியாப்தி இல்லாமல் இருக்கக்கூடியதுதான் பர்ஃபெக்ட் லட்சணம் இதெல்லாம் வந்து லட்சணத்துல தோஷம் காமிக்கிறது அதிவியாப்தி தோஷ சகிதமா இருந்ததுன்னா நமக்கு அந்த லட்சணம் ஒட்டி வரலம்போம் அதிவியாப்தி தோஷம் இல்லாமல் இருந்தாதான் இது சரியான லட்சணம் சோ அலட்சிய லக்ஷண கமனம் அப்புறம் அவ்வாப்திகின்னு சொல்றோம்னா லக்ஷிய ஏகதேச விருத்தித்வம் பசுமாடுங்கிறது வெண்மையா இருக்கிறது பசுமாடு அப்படின்னு சொன்னேன்னா வெள்ள பசுமாட்டுல கபிலமான கவுஹுக்கு அது ஓட்டு வர போறது இல்ல பசுமாட்டுக்கு எப்படி அது ஓட்டி வரும் ரெண்டு மூணு கலரோட இருக்கிறதுக்கு எப்படி ஒட்டி வரும் அதனால லட்சியத்தினுடைய ஏகதேசம் ஒரு பகுதியில மாத்திரம் இருக்கிறதுங்கிறது தான் சோ இது இப்போ நம்ம என்ன சொல்ற வர இவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு வந்து பக்தி துவனி லட்சணம்னு நீங்க சொல்றேன்னா மாச்ச ஏத்தத்து சியாத்து இப்ப டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா மாச்ச ஏத்தத்து சியாத்து பக்தி துவனேகே லட்சணம் இத்தீங்கிறார் மாச்ச ஏத்தியாத்து பக்தி லட்சணம் துவனேகே அது வரைக்கும் இருக்கட்டும் சோ அந்த இடத்துல மாங்கறதையும் விட்டுருங்க லைன் நமக்கு அதிவ்வாப்தேகே அத அவப்தே நச்ச அசௌ லட்சியத்தை தயா 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 ந லக்ஷணையா அல்லது பக்தியா அசௌனி ந லட்சியத்தை அத நம்ம லட்சி லட்சணமா சொல்ல முடியாது துவனியினுடைய லட்சணம் என்ன பக்தி அப்படின்னுட்டு நம்ம சொல்ல முடியாது நைவ லட்சியத்தே கதம் ஏன்னா அதிவியாப்தேகே ச அதிவாப்தி எப்படி லட்சியம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள்ல துவனி இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள்ல பக்தி இருக்கு அதாவது லக்ஷனா இருக்கு எத்திர தனி நாஸ்தி தத்த பக்தேகே வித்தியமானத்துவாது லக்ஷணாயா வித்தியமானத்துவாத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ களிங்கஹா சாகசிகா நம்ம படிச்சிருக்கோம் கலிங்க கலிங்க தேசத்துல பிறந்தவன்னு சொல்றதுக்கு கலிங்கன்லாம் வந்து ரொம்ப சாகசம் புரிஞ்சவா இந்த தஞ்சாவூர்லாம் ரொம்ப பொல்லாது ஒரு கட்சி உண்டு அந்த மாதிரி அது தஞ்சாவூர் ரொம்ப பொல்லாதுன்னா பூரா பொல்லாது அப்படி கிடையாது ஒரு ஒரு இதுக்காக வேடிக்கைக்கு சொல்றது அது அந்த லட்சணால என்ன பிரயோஜனம் அங்க என்ன துவனி அங்க துவனி கிடையாது அந்த இடத்துல அது வெறும் ஒரு ஒரு பிரயோகம் அது ஒரு ரூடி அது ஒரு பாப்புலர் கன்வென்ஷன் உலகமே உன்ன பார்த்து சிரிக்கும் அப்படிங்குறோம் உலகமே சிரிக்கும்னா ஒரு குளோவை போட்டு அதுக்கு ஒரு வாயை போட்டு அது வந்து இப்ப பல்ல இழிச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்குமா என்ன அப்படி கிடையாது உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷா சொல்றோம் அந்த அந்த மாதிரி நம்ம பிரயோகம் பண்றதுக்கு பிரயோஜனம் கிடையாது ஒரு துவனி கிடையாது அந்த இடத்துல ஆனா லக்ஷனா இருக்கு ஒண்ணும் இல்லை ஒண்ணுங்கிறோம் எந்த இடத்துல துவனி இல்லையோ அந்த இடத்துல லக்ஷனாவ பாக்கணும் எந்தெந்த இடத்துல எல்லாம் துவனி இருக்குங்கிறத பாக்குறோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் பக்தி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது லட்சணா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவ்வாப்தி யாவத் சு ஸ்தலேஷு துவனி திருஷ்யத்தே தாவச்சு ஸ்தலேஷு லக்ஷனா நசியாது பக்தி நசியாது ஏன் லக்ஷணா மூல துவனியில உண்டிதான் உங்களுக்கு லக்ஷனா இருக்கும் அபிதா மூலத்திலேயோ இல்ல சடார்னு ஒரு ரசனி தெரியறதுலயோ உமாமுகே பிம்பபலாத ரோஷ்டே வியாபார விலோச்சனானிங்கிற இடத்துல இது என்ன உங்களுக்கு இது இருக்கு ராமசிய புட்டபாக்க பிரதிகாஷகா ராமசிய கருணோரசாங்கிறோம் அந்த இடத்துல எல்லாம் உபமா அலங்காரத்துல இருந்து உங்களுக்கு வந்து ரசம் தெரியறது அந்த இடத்துல ராமனை பத்தி ஒரு இப்போ உத்தராம சரித்திரத்துல படிக்கிறது லட்சணா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல லட்சணாமூல துவனி இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு லட்சணா இருக்கு

இப்ப வந்து எந்தெந்த எல்லாம் வந்து லக்ஷனா இருக்கு ஆனா துவனி இல்லங்கற ஒரு ஒரு உதாரணம் அஞ்சு உதாரணம் எடுத்து காமிக்க போறார் நமக்கு ஓ சோ இப்போ டெக்ஸ்ட் விருத்திய தற்ப அதிவியாப்தி துவனி வதிரிக்தே அபி விஷயே துவனியை காட்டிலும் வேற ஒரு இடங்கள்லயும் பக்தேகே சம்பவாத்து லக்ஷனா இருக்கு எகி வியங்ககிருத்தம் மகத் சௌஷ்டவம் நாஸ்தி வியங்கியத்தினால ஒரு பெரிய அழகு இல்லையோ தற்பாபி அங்கையும் உபச்சரித்த சப்தவத்தியா கவுன கவுனிய விறத்தினால லக்ஷணா உபயோகப்படுத்தி பிரசித்தி அனுரோத பிரவர்த்தித்தியவஹாராக பிரசித்திங்கிறச்சே பாப்புலர் கன்வென்ஷன் லோகாங்கிற மாதிரி அந்த லோகம் அந்த மாதிரி ஒரு பிரசித்தி அனுரோதம் பண்ணப்பட்ட விவகாரங்கள் சப்தத்தினுடைய விவகாரங்கள் கவி கவயா திருஷ்யந்தே கவிகள் இந்த மாதிரி காண்பிக்கிறார்கள் நமக்கு எத்தனை நம்ம யூஸ் பண்ற லோகா அசதி மாத்திரம் வேண்டாம் கவிகளே நிறைய ஸ்லோகங்கள் யூஸ் பண்றா எந்த இடத்துல உங்களுக்கு வந்து லட்சணா இருக்கு ஆனா துவனி கிடையாது அந்த மாதிரி பல ஸ்லோகங்கள் இருக்கு அப்படியே துவனி இருந்தா கூட அந்த துவனிக்கு ஒரு பெரிய சமத்காரம் இருக்காது இவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்குதான் இன்னும் அழகு ஜாஸ்தியா இருக்கும் அப்போ அது ஸ்தலம் இல்ல அது தான் இருக்கும் இப்போ வந்து அதுக்குதான் பக்தவும் துவன் அந்தர்பாவே அதிவியாப்தி உதாகரணம் சொல்ல போறார் அதிவியாப்திங்க அலக்ஷே லக்ஷண சத்துவம் எந்த இடத்துல துவனி இல்லையோ அந்த இடத்துல லக்ஷணா இருக்குங்கிறதுக்கு ஸ்லோகம் இங்க பரிம்லானம் பீனஸ்தன ஜகன சங்காது உபயதா தனோர் மத்தியசாந்த பரிமிலனம் அப்பிராபிய ஹரிதம் இதம் வியஸ்தியாசம் ஸ்லத புஜ லதாட்சேப வலனைஹி கிருஷாங்கியாக சந்தாபம் வததி பிசினீபத்ர இது வந்து ரத்னாவலியில வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது அதுல வந்து ஆஹ் ரொம்ப ஒரு விரகத்துல இருக்கக்கூடிய பெண்ணு அவ சயனத்துல படுத்துன்னு இருந்தது அவ படுத்துட்டு எழுந்து போயிருக்காங்கிறத வந்து அந்த சயனம் அந்த படுக்கையை பார்த்துட்டு உதயணன் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ற அந்த ப பிசினி பத்திர சயனம் இந்த பிசினி பத்திரம்னா தாமரை இலைகள்னால ஆன இந்த படுக்கையானது கிருஷாங்கியா சந்தாபம் மெலிந்த சரீரங்களை கொண்ட அவளுடைய சந்தாபத்தை தாபத்தை கூறுகிறது வதத்தின் இருக்கு இப்ப நமக்கு தெரியும் வததிங்கிற இடத்துலதான் லக்ஷனா ஒரு படுக்க சொல்ல முடியாது வாய் கிடையாது அது பேச முடியாது

ஜகன இடுப்பு பிரதேசம் இதனுடைய சங்காத்து சேர்க்கையினால உபயதா ரெண்டு இடங்களிலும் பரிம்லானம் அப்படியே வாடி போய் இருக்கு அந்த ஸ்தனங்கள் மார்பகங்களும் இடுப்பு பிரதேசமும் அங்க வந்து சேர்ந்து இருக்கு ஸோ அமுங்கி இருக்கு அதனால வாடி இருக்கு அந்த இடத்துல தாமரை இலை தனோகோ மத்தியசிய அந்தகா பரிமிலனம் அப்பிராப்பிய ஹரிதம் தனோகோ சரீரத்தினுடைய மத்திய பாகம் இருக்கு அது வந்து ரொம்ப மெலிந்ததாக இடை இடைபாகம் அதுக்கு வந்து அந்த கான்டாக்ட் இல்ல தாமரை இலையோட பரிமிலனம் அப்பிராப்பிய அதனால அப்படியே ஹரித்தமா இருக்கு இதுவா இருக்கு பச்சை பசேல்னு இருக்கு அந்த இடத்துல மாத்திரம் சைடுல மாத்திரம் வாடி இருக்கு அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சகிகள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான்னா அது அப்படியே அழுங்காத இருக்கும் ரொம்ப நமக்கு வந்து இருப்பு கொள்ளாத ஸ்லத வில வெலத்து போய் இருக்கக்கூடிய புஜ லதா கொடி போல இருக்கக்கூடிய தோள்பட்டைகள் அதனுடைய ஆக்ஷேப வலனைகி இப்படி பெரட்டி பெரட்டி போட்டு திருப்பி பண்றதுனால வியஸ்தன் வியஸ்தன்யாசம் அங்க எல்லாம் கலஞ்சிருக்கு அந்த இடங்கள்ல மாத்திரம் ஆகையால என்ன ஆகுது இதம் பிசினி பத்ர சயனம் இந்த பிசினி தாமரை எலைகள்னால தாமரை கொடியினுடைய பத்ர இலை அதனால ஆன இந்த சயனமானது கிருஷ்ணங்க்யாஹா சந்தாபம் வத தீங்குற அப்ப வத இடத்துல வாட்சி அர்த்தம் என்ன அந்த வாட்சுக்கு இது சொல்றோம் வாச்சிங்குறோம் அப்படின்னா வியக்தமா கிளியரா அக்ஷரங்களோட பேசக்கூடியதுக்குதான் வதத்தின்னு நம்ம உபயோகப்படுத்துவோம் வதத்தி சொல்ல மாட்டோம் விய அக்ஷரம் வாக்கியம் உபயோஜயத்தின்னு அர்த்தம் வதத்திக்கு அந்த வாச்சியார்த்தத்துக்கு பாதம் ஏற்படுறதா உங்களுக்கு அந்த இடத்துல அது பேச முடியாது அப்ப நம்ம என்ன எதுக்கு போகிறோம் உடனே லட்சியார்த்தத்துக்கு போறோம் அர்த்தம் பிரகாஷயத்திங்கிற அர்த்தம் தெளிவுரை அறிகிறோம் தெளிவாக அறிகிறோம் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு லட்சியார்த்தமா இருக்கு இந்த இடத்துல எதுக்காக இவர் வந்து வதத்தின்னு உபயோகப்படுத்தணும் ஒரு பிரயோஜனமே இல்ல இது வந்து அவ போயிட்டு வந்தான் அப்படிங்குறோம் சூறாவளி மாதிரி வந்துட்டு போயிருக்கானு நல்லா நமக்கு சொல்றது கிச்சனுக்குள்ள இந்த பரிசார்கா வந்து அப்படியே சமைச்சுட்டு போனான்னா நம்ம போயி நம்ம அங்க பார்த்தோம்னா நன்னா தெரியறதுங்கிறோம் நன்னா சொல்றதுங்கிற அந்த மாதிரி ஒரு உபயோகம் வந்துட்டு போனது அப்படின்னு சோ இந்த இதுக்கு வந்து இன்னும் பிரயோஜனம் கிடையாது வதத்தின் யூஸ் பண்றதுக்கோ ஸ்புட்டியை கருவத்தினு யூஸ் பண்றதுக்கோ அது ஏன்னா இதுக்கு வந்து ரூடி மூலா லட்சணம் எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ரூடி வர்றதோ அந்தந்த இடத்துல எல்லாம் துவனி கிடையாது ஏன்னா பிரயோஜனம் விறகாது பிரயோஜனம் தெரியற இடத்துலதான் உங்களுக்கு வந்து துவனி உபயோகப்படுறது வியஞ்சனா விருத்தி உபயோகப்படுறது அந்த மாதிரி ஸ்தலங்கள்ல தான் உபயோகப்படுத்தலாம் இல்லனா குந்தாஃப் ப்ரொவிஷன் தீங்குறோம் தைக்ஷ்னியம் அப்படியே ஒரு ஷார்ப்லஸ் வருது அப்படினு அந்த மாதிரி இடங்கள்ல சோ இந்த இது ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு இதுக்குன்னு இன்னொரு அதே அடுத்த உதாரணம் எடுக்கிறார் அடுத்த உதாரணம் என்ன சதகிருத்வோ அபருத்தியதே சஹசிர கிருத்வகும்பியமிய புனாரம் நாஸ்தி புனருக்தம்வகியோனமான நமக்கு நாயகன் நாயிகா விவகாரத்துல நாயகன் நாயிகாவை பத்தி சொல்றான் நூறு முறை தடுக்கப்பட்டாலும் ஆயிரம் முறை முத்தமிடப்பட்டாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த ஒரு ருச்சி இருந்துட்டேதான் இருக்கு பிரியமான ஜனங்களிடத்துல புனருக்தம் ரேப்டிஷன் போர் அடிக்கிறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்கிற சதகிருத்வகா அப்படின்னா நூறு முறை அவருத்தியதே அவருத்தியத்தை தடுக்கிறா அல்லது அஹ் இது பண்றா என்ஜாய் பண்றது அவருத்தியதே இல்ல தடுக்கிறது தான் சதவாரம் அவருத்தியதே ஆஹ் பிரியன சும்பியத்தே சஹசிர அதுக்கப்புறம் விரம்ய விரமியங்கிறச்சு நிறுத்திட்டு கொஞ்சம் பாஸ் எடுத்துட்டு புனகா ரம்யதே மறுபடியும் வந்து சேர்ந்து இருக்கா இதுல வந்து உங்களுக்கு புனருக்துறத கிடையாது அப்படின்னா அரைக்கிறதுங்கறது அரைக்கிறதுங்கிறது கிடையாதுங்கிற மொழியோ எவ்ரி ஒவ்வொண்ணும் எப்படி நம்ம வந்து பாகவதத்தை வந்து சுவாது சுவாது பதே பதேங்கிறோம் ஒவ்வொரு தடவையும் அதை மறுபடியும் மறுபடியும் அதை கேட்டாலும் அதே ஸ்லோகத்தை திருப்பி திருப்பி கேட்டாலும் ஒவ்வொரு தடவையும் அதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா அப்படிங்கிறோம் அதுல வந்து பெரிய பக்தி துவனி யோசிச்சா பக்தி துவனி காரணமாக நமக்கு வந்து அவனுடைய விஷயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் நமக்கு வந்து இதுவா இருக்கு நாயக விவகாரத்துல இங்க வந்து புனருக்தத்துவம்ங்கிற வேர்டை யூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே தேர் இஸ் நோ நெசசிட்டிங்கிற சோ வாச்சியார்த்தம் என்ன வாச்சி உங்களுக்கு அதே அந்த வது வாட்சியார்த்தங்களுக்கு அதுவும் உபயுக்தம் வியக்தமான ஒரு அக்ஷரத்தை கொண்ட வாக்கியம் உபயோகம் செய்திருக்கிறது அப்படின்னு தான் புனருக்தம்ங்கிறதுக்கு அர்த்தம் முக்கியத்துக்கு பாதம் ஏற்படுறது என்னன்னா கும்பலம் முதலிய கிரியாசு புனருக்தசிய அசம்பவா அது என்ன மறுபடியும் அது பேசுறது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாத அந்த ஒரு ஆக்சன்ல சொல்ல முடியாது மறுபடியும் அது சொல்றது அப்படிங்கற ஆக்சனை ஒன் ஆக்சன் கே நாட் ஹேவ் அன் அதர் ஆக்ஷன் அதனால லட்சிய என்ன சொல்றோம்னா புனகா கிருதம்னு சொல்றோம் இந்த இடத்துல பிஷ்டபேஷனம்ங்கிற அர்த்தம் கூட எடுத்துக்கலாம் மறுபடியும் மறுபடியும் செய்யறதுங்கிற அர்த்தம் மறுபடியும் மறுபடியும் செய்யறது அது வந்து அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அது வித்தியாசமா இருக்க போறது இந்த இடத்துல ஒண்ணும் பெரிய துவனி கிடையாது ஆர் சமத் துவனி இருந்தா கூட உங்களுக்கு சமத்காரமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த இடத்துல அடுத்த ஸ்லோகம் குபிதா பிரசன்னாக வதனாக விஹசந்தியா யா ஹரந்தி திருதயம் ஹர்த்தி ஸ்வைணிய யதா குபிதா யா கிரகிதா ஸ்வைரிணியைங்கரிச்சு பும்ஸ்டலி ப ஒரு புமான நோக்கி போகக்கூடியவர்கள் ஸ்வைரிணி தன் இஷ்டப்படி செல்லக்கூடியவர்கள் ஸோ அதனால ஸ்வைரிணிய பெண்கள் குபிதாக கோபம் அடைவார்கள் அதுக்கப்புறம் பிரசன்னாக சந்தோஷம் அடைவார்கள் வதனாக அழுகையோட ஒரு முகத்தை கொண்டவர்களாக இருப்பா அதுக்கப்புறம் எப்படி யதா கிரீஹீதாக ததா ஹிருதயம் ஹரந்தி எந்த விஹசந்தியா சிரிப்பா எந்த ஒரு ஸ்டேட்ல இருந்தாலும் ஹிருதயத்துக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கா கோச்சுண்டாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அழுதுன்னு இருக்கிறச்சேயும் சரி சிரிச்சுருக்கிறச்சையும் சரி எப்படி எடுத்துண்டாலும் எப்படி எடுத்துண்டாலும் ஹிருதயம் ஹரந்தி ஹிருதயத்தை இது பண்றா இழுக்கறா அப்படிங்கிறோம் இதுல வந்து ஆஹ் அஹ் கிரகிதாகா ஹரந்தின் இருக்கு கிரிஹீதாக எடுக்கப்பட்டவர்கள் ஹரந்தி இழுக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு அதாவது மனதை கவருகிறார்கள்னு இருக்கு உங்களுக்கு மனோகரத்துவம்ங்கிறது கிடையாது கிரகணம்ங்கிறது பிடிக்கிறதுன்னு தானே அர்த்தம் பிடிச்சது பிடிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு மனச கவரா கவருறதுங்கிறது முடியாது இங்க வாச்சியார்த்தம் என்னன்னா கிரகணம் ஹரணம் அப்படின்னு சொல்றோம் யதா கிரீதாக அவளுடைய முகத்தை அப்படியே தூக்கிக்கிறோமா என்ன மனசு அப்படியே பிடுங்கிறதா என்ன மீனிங் கிரகணம்க்கும் ஹரத்திக்கும் என்ன அர்த்தம்னா வாட்சியார்த்தத்துக்கு கிரீதாகிறது அப்படியே தூக்குறதுன்னு இல்லை ஹரந்தின்னா இழுக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு ஒரு கைய பிடிச்சு இழுத்துன்னு போற மாதிரி குழந்தை அம்மாவை கைய பிடிச்சு இழுத்துன்னு போற மாதிரி அது ஹரணம்னு இங்க வந்து ஹிருதயம் ஹரந்தினா ஹிரதயத்தை அப்படி பிடிச்சுன்னு தூக்கின்னு போக முடியுமோ முடியாது சோ மகிளா முக கிரகணம் சித்த அபகரணம் சக்கியதே இது ரெண்டுமே நமக்கு முடியாது இந்த வார்த்தைகள்ல அதனால முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டு லட்சியார்த்தத்துக்கு போறோம் பல தடவை நம்ம என்ன சொல்றோம்னா உம் எடுத்துட்டியா நான் சொல்றதை புரிஞ்சுண்டியாங்கிறதுக்கு பதில மனசுல வாங்கிண்டியாங்கிறோம் வாங்கிண்டியாங்கிறோம் அப்ப வாங்கிண்டியானா பைசா கொடுத்து வாங்கிட்டோமா என்ன அந்த உபயோகம் அப்படி இல்லையே வாங்கறதுன்னா கையில எடுத்துக்கறதுங்கிற அர்த்தத்துலதான் நீ பிசிக்கல் ஆப்ஜெக்ட புடிச்சுக்கிற மாதிரி தானே அதுல என்ன அர்த்தம் அவகம்ய தேவான்னு நம்ம கேக்குறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிண்டியாங்கற அர்த்தத்துல வாங்கிண்டியான்னு நம்ம கேக்குறோம் நம்ம யூஸ் பண்றதுலயே நிறைய லக்ஷணம் யூஸ் பண்றோம் நம்ம நம்ம யூஸ் பண்றோம் எஸ் எஸ் ஆமா அந்த இடங்கள்ல எல்லாம் பிரயோஜனம் கிடையாது அந்த இடத்துல துனி கிடையாது ஆஹ்

சரி துவனி கிடையாது நாட் பிரயோஜனம் இல்லைன்னு துவனி கிடையாது அந்த இடத்துல இங்க லட்சியார்த்தம் என்ன சொல்றோம் அப்போ உபாதானம்னா கிரகீதாக மனசுல வாங்கிக்கிறோம் எந்த ஒரு ஸ்டேட்ல அவ இருந்தாலும் அத மேற்கொள்வது அந்த ஞானம் நமக்கு மனசுல ஏற்படுறச்சே ஆகர்ஷணம் ஹிருதயத்தை கவருகிறதுங்கிற அர்த்தம்தான் ஹிருதயத்தை புடிச்சு இழுக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை அதுதான் அந்த பெண்ணு இருந்தாலும் ஒரு மனுஷியன் அந்த பெண்ணை பார்த்து அவனுடைய மனசு வந்து இழுக்கப்படுறது

இருக்கா சோ பாரியாய பிரகாரா ஒருத்தனுக்கு ஒரு நாயகனுக்கு வந்து நிறைய மனைவிகள் இருக்கா இந்த கடைசி மனைவி இருக்கா பாரியா கனிஷ்டாவ அந்த சின்ன பெண்ணு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அவளோட இந்த நாயக்கன் இருக்கான் அந்த நாயகன் என்ன பண்றான்னா பிரியேன நாயக்கேன நவலதையா ஒரு புது ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு கொடி நல்ல கட்டையா இருக்கிற கொடி இல்ல ஃப்ரெஷ்ஷா அப்பதான் வந்து இந்த துளுத்துன்னு இருக்கிற ஒரு கொடி அந்த கொடியை வச்சுட்டு நவ லதையா ஸ்தனபிருஷ்டே ஸ்தனபாகங்கள்ல மார்பகங்கள்ல ஒரு இது பண்றான் அடிக்கிறான் பிரகாரகா தத்தகா ஒரு சின்ன கொடியால விளையாட்டாக தன்னுடைய மனைவியினுடைய மார்புல அவன் தட்டுறான் அப்போ மிருதுகா அபி அது மிருதுவாக இருந்த பொழுதிலும் அந்த மத்த என்னாச்சுன்னா ஹிருதையே அவளுடைய ஹிருதயத்துல துசகா இவ ஜாதகா அதை பொறுக்க முடியாதபடிக்கு ஆயிடுத்து அது தானே அவளுக்கு வந்து அந்த ஒரு ஜலசிய காண்பிக்கிறது இது ரொம்ப கிளியரா இருக்கு ரொம்ப ஸ்புட்டமாவும் இருக்கு இந்த துவனி இதுல ஒண்ணும் சமத்காரமும் கிடையாது இந்த இடத்துல

தன்னுடையதுன்னு அர்த்தம் தன்னுடையதாக இருக்கும் தன்மை அப்படிங்கிறது தான் சொத்து என் சொத்து என் சொத்துங்கிறோமே அப்படின்னா என்னுடைய என் கையில இருக்கக்கூடிய விஷயம் அத வந்து இன்னொருத்தர்தாக ஆக்கறது அவனுடைய சுத்துவம் பரஸ்ய சொத்துவமா ஆக்கிறோமே என் சொத்தை இன்னொருத்தனுடைய சொத்தாக தானம் இதுதான் ஆக்குறதுங்கிறதுனிங் இதுக்கு இப்ப என்ன ஆயிடுறது பிரகாரம்ங்கிறது வந்து அடியை கொடுத்தான்னா அந்த அந்த இடத்துல பிரகாரஸ்ய தானம் அப்பிரசித்தம் பிரகாரகா கிருதகா சொல்லலாமே தவிர பிரகாரகா தத்தகான்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல அதனால லட்சியார்த்தம் அங்க என்ன ஆயிடுறதுன்னா பிரகாரா கிருதகா அல்லது பிரகார விதானம்னு சொல்றோம் அதுதான் லட்சியார்த்தம் இந்த இடத்துல என்ன பிரயோ பிரயோஜனம் ஒண்ணும் இல்லையே தத்தகானு சொன்னத்தினாலேயோ கிருத்தகான்னு சொன்னத்தினாலேயோ ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை சமத்காரம் வந்து உங்களுக்கு வந்து விபாவனா விசேஷோக்தி அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணா ஒரு சமத்காரம் இருக்கலாம் ஆனா அந்த வியங்கியார்த்தத்தினுடைய சமத்காரம் இருக்கு அந்த கான்ட்ரிபியூட்டர் இஸ் நாட் திஸ் லக்ஷனா த லக்ஷனா வந்து இட் எக்ஸிஸ்ட் செப்பரேட்லி ஃப்ரம் த வியங்கியார்த்தம் இதுல இருந்து வியங்கியார்த்தம் இருக்கு அழகா இருக்கு அசூயா சொல்லிக்கலாம் அசூயாங்கிற பாவத்வனி வியபிசாரி பாவத்வனி அங்க உங்களுக்கு வந்து இருக்கு இவள் வந்து அவ்வளவு சிவா சோ முக்தா நாயிகா சிவா சோ இது அந்த அந்த விட் அதர் இவன் அடிச்சது அவளுக்கு எல்லாம் மனசுல அப்படி அடிபட்டு இருக்கு அப்போ இங்க அடிச்சா இங்கதானே வலிக்கணும் அங்க வலிக்க கூடாது வெவ்வேறு இடத்துல வலிக்கிறதுங்கறச்சு இது ஒரு அலங்காரம் இது இந்த இடத்துல விபாவனா விசேஷக்தி எல்லாம் அலங்காரம் ஒரு இடத்துல இருக்கக்கூடியது இன்னொரு இடத்துல இருக்கு அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் துசகா இவ ஜாதகான்னு சொல்றச்சே உத்ரேஷா அலங்காரம் வேற இருக்கு இந்த இடத்துல இத்தனை அலங்காரங்களுடைய சங்கரம் வேற இருக்கு இதெல்லாம் பிரதானமா இருக்கு இந்த வியங்க இருந்தா கூட அந்த தானம்ங்குற வேர்டுனால உங்களுக்கு இந்த வியங்க துவனி வந்து கான்ட்ரிபியூட் ஆகல வரல ஆமா தத் தத்தஹாங்கிற பாயிண்ட்ல வேணா லட்சணம் இருக்கே தவிர ஆஹ் தட் இஸ் நாட் அ கான்ட்ரிபியூட்டர் டு துவனி அழகு வரலை அழகு வர்றதுங்கறது ரெண்டாவது லைன்ல இருந்துதான் வருது நமக்கு மிருது கோபி துஸ்ஸஹ இவ ஜாதகா ஹிருதய சபத்னி துவனி அழகு சமத்காரம் எல்லாமே அதுல இருந்து வருது இல்லையா இதனால நமக்கு அழகு வரல இது தனியா நமக்கு வந்து மிருது ஆஹ் மிருதுவாக இருந்த பொழுதிலும் கப்ரத்தேயம் போடுறச்சே உங்களுக்கு வந்து மிகவும் மிருதுவாக இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம் ஓ இப்போ பாலகான்னு சொல்றதுக்கும் பாலகான்னு சொல்றதுக்கும் குழந்தைன்னு இன்னும் குழந்தைன்னு அர்த்தம் அல்பார்த்தேன்னு அர்த்தம் கப்பிரத்ய இல்ல இன்னும் ஒரே ஒரு உதாரணம் இருக்கு இது ரொம்ப அழகான உதாகரணம் ரொம்ப நல்ல பரார்த்தே எஃப் பீடாம் அனுபவத்தி பங்கே அப்ப மதுரீய சர்வேஷாம் இகக்கலு விக்காரோபியபிமத்த ந சம்பிராப்திருத்தி அக்ஷேத்தி அசோ ந புன ரகுணாய மறுபுவ ஒரு இக்ஷு தண்டத்தை இந்த கரும்புனுடைய ஒரு விவகாரம் எப்படி இருக்குன்னா யஹ எந்த ஒரு கரும்பானது இக்ஷுங்கிறது பரார்த்தே மத்தவனுக்காக பீடாம் அனுபவத்தி அது வந்து ரொம்ப ஒரு பீடைய அனுபவிக்கிறது அப்படின்னா அந்த கன்ரஸ் பண்றவன் வந்து அந்த ஒரு மெஷின் குள்ள அத போட்டு அதை அனுக்குறானே ஆமா சோ பராத்தே அந்த ஜூஸ் என்ன அந்த கரும்பா சாப்பிட போறது மத்தவன் தான் சாப்பிட போறான் அதுல இருந்து வரக்கூடிய ஜூஸ் இத்தனை பீடைய அனுபவிச்சுட்டு அது வந்து இன்னொருத்தருக்காக அனுபவிக்கிறது அதுக்கு மாத்திரம் அல்ல பங்கேபி மதுராக இல்ல வெறுமன டமால்னு அதை உடைக்கிறோம் அந்த கரும்ப உடைச்சு ஒருத்தன் கடிச்சு சாப்பிடுறச்சே மதுரமா தான் இருக்கு அந்த கரும்பு அதுக்கப்புறம் எதியஹா சர்வேஷாம் இகக்கலு விகாரோபி அபிமதா சர்வேஷாம் எல்லாருக்குமே யதியஹா எதியஹானா எந்த இக்ஷு தண்டத்தினுடைய எந்த கரும்புனுடைய விகாரக மாறுதல் கூட சர்வேஷாம் அபிமதா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் என்னது சக்கர ா கூட எல்லாருக்கும் பிடிச்சதா தானே இருக்கு அதுக்கு என்ன சம்பிராப்தோ விருத்தி எதி இது வளரல்ல வச்சுக்கோங்கோ அது அக்ஷேத்திர பத்தி தக ஏதோ தண்டமான ஒரு இடத்துல போய் அந்த கரும்ப நடனும்னு பார்த்து அதாவது மறுபூமி

அகுணாயா குணமே இல்லாத அந்த மரு பூமியனுடைய தோஷம் தானே அது அப்டிங்குறார் இது அப்படியே நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணும்னா ஒரு மனுஷனுக்கு அப்ளை பண்ணும் அப்ளை பண்ண நல்லவன் ஒருத்தன் மத்தவனுக்காக அவன் வந்து உயிரையே குடுக்கிறவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு வந்து ஒரு நல்ல கதி தான் ஆனா அவனுக்கு வளர்ச்சி இல்ல எங்கேயோ குப்பமேட்டுலயோ உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னா அது என்ன அந்த ஃபால்ட் தானே தவிர இது வந்து அவனுடைய ஃபால்ட் இல்லையே அப்படிங்குபுல் ஸ்லோகம் ரொம்ப அப்படின்னு ஒரு உண்டு

ஓ ஒருத்தன் நல்லவான்னு ஒருத்தன் சொன்னா ஆன் எனி கண்டிஷன் நல்லவா கரெக்ட் நல்லவா சொல்லிட்டு இன்னைக்கு நீ நீனாலும் ரொம்ப நல்லவா நாளைக்கு எதுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் உடனே நீ மாறின தரிசனம் என்ன எனி ஒகேஷன் நல்லவா அப்பதான் அதுக்குமே நல்லவா நான் யாரேன்னு சொல்லி யாராவது நல்லவா சொன்னா சரி வரும் பாரு சமய வரும் சொல்றேன்னுமே அனுபவதிங்குற இடத்துல இந்த இடத்துல லக்ஷனா நமக்கு வந்து மொத்த ஸ்லோகத்துல இருந்து ஒரு அப்ரஸ்துத பிரசம்சா ஏற்படுறது ஒரு அழகான ஒரு வியங்கார்த்தம் எல்லாம் தோன்றது அதெல்லாம் இருக்கும் எல்லாம் அப்பிரஸ்துத பிரசம்சானால பிரஸ்துதமான ஒரு நல்லவனுடைய ஒரு விஷயம் நமக்கு தெரியறது ஜடமான ஜடமானு ஆனா நமக்கு வந்து தட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த இந்த லக்ஷணாவனால இல்லை சோ இப்ப லக்ஷணாவே இப்ப இந்த இடத்துல லக்ஷணாவனுடைய ஒரு பிரயோகம் என்ன பீடாம அனுபவத்தின் இருக்கு துன்பத்தை அனுபவிக்கிறதுன்னு சொல்றோம் துன்பத்தை அனுபவிக்கிறதுனா கரும்பு அச்சேதன விஷயம் அவ்வளவுதான் ஜெனரலி வந்து லக்ஷ்ணா உங்களுக்கு சேதனா அச்சேத்தன விஷயத்த வச்சிட்டோம்னா ரொம்ப சுலபமா புரிஞ்சுரும் கரெக்ட் பீடா அனுபவத்திங்கிறது வாட்சி இக்ஷுதண்டம் வந்து அச்சேதனம்ங்கறதுனால அதனால வந்து ஒரு துன்பத்தை அனுபவிக்க முடியாது அதுக்கு லட்சியார்த்தம் என்ன சொல்றோம்னா நிஷ்பேஷா அதாவது போட்டு புழியறதுங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் புழியறும் அதுக்கு மேல அதுல வந்து பீடம் அனுபவத்தைங்குற அளவுக்கு இல்ல பட் லக்ஷணத்துக்கு வந்து நம்ம பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லாததுனால அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வெறும் இந்த இந்த பீடாம அனுபவத்திங்கிறது போட்டதே உங்களுக்கு வந்து துவனி அதாவது சஜ்ஜனன்னோட விவகாரத்துக்கு நமக்கு உபயோகப்படுறது ஆனா இக்ஷு பட்சத்துல எடுத்துட்டோம்னா கரும்பு பட்சத்துல எடுத்துட்டோம்னா அனுபவத்திங்கிற பாயிண்ட் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இத்தியத்துற இக்ஷு பக்ஷே அனுபவத்திங்கிற ஒரு சப்தமானது நமக்கு ஒட்டி வரல அனுபவத்திங்கிறது இக்ஷு பக்ஷத்துல ஒட்டி வராத அத வந்து நிஷ்பேஷம் கிரியதே அப்படின்னு எடுத்துக்கிறோம் அந்த வியங்கியம் நமக்கு வர்றது வந்து லக்ஷணாவனுடைய பலம் இல்லையே தவிர அப்பிரஸ்துத பிரசம்சாவனுடைய பலம்தான் அலங்காரத்தினுடைய பலத்தினாலதான் நமக்கு வியங்கியம் தெரியறது இதோட இருக்கட்டும் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு கன்க்ளூஷன்